இங்கே அமெரிக்காவில் நாங்கள் பாத்திரம் விளக்கிறதுக்கு இந்த டிஷ் வாஷர் தாங்க யூஸ் பண்ணுவோம். இது யூஸ்வலாக எல்லா கிச்சன்லேயும் இன்பில்டாகவே இருக்கும். இதில் பாத்திரத்தை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ப்ரீ வாஷ் பண்ணிவிட்டு அப்சைட் டவுனாக பாத்திரத்தை வச்சுருந்தோங்க. இந்த ஒரு பாத்திரத்தை மட்டும் நான் வாஷ் பண்ணாமல் அப்படியே வைக்கிறேன். இந்த டிஷ் வாஷர் இதை வாஷ் பண்ணி கொடுக்குதான்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சோப் லிக்விட்லாம் போடக்கூடாது. அது ரொம்ப நுரத்தள்ளி வெளியிலலாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கியூப் வந்து கிடைக்கும், இந்த காஸ்கோ ஷாப்பில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு லோட் பண்ணலாம். ஸோ இந்த செட்டப்லாம் பண்ணிவிட்டு இந்த டிஷ் வாஷரை ஆன் பண்ணிடுறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 4:53 இதை ஆன் பண்ணுறேன். இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி முடிக்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சுங்க. இப்போ அந்த ஒயிட் பவுல் அது கழுவிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அந்த ஒயிட் பவுலை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ டிஷ்வாஷரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாத்திரத்தை கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது நல்லாவே க்ளீனாக தாங்க வாஷ் பண்ணி கொடுக்கும். ஆனால் நீங்கள் நிறைய பாத்திரத்தை ஒன்று மேலே ஒன்று போட்டிங்கன்னா சரியாக வாஷ் பண்ணாது. ஆனால் கொஞ்சம் பாத்திரத்தை அது 1.5 மணி நேரம் கழுவுறதுக்கு பதில் நம்மளே 10 நிமிஷத்தில் கழுவி முடிச்சிடலாம். ஸோ டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் லைட்டாக ப்ரீ வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பாத்திரத்தை லோட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு அது நல்லா தான் கழுவி கொடுக்கும்.